வணக்கம். ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் கல்ச்சுரல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மௌரியன் எம்பையர் பார்க்கலாம். மௌரியன் டைனஸ்டி கல்ச்சரில் ஒரு நியூ ஹிஸ்ட்ரியை தான் க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியும். அதுக்கப்புறமா நிறைய ப்ராக்ரஸ் நடந்திருக்கு, ஆர்ட் லிட்ரேச்சர்லலாம் நிறைய ப்ராக்ரஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் ஹிஸ்ட்ரியை வந்து மௌரியன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்தியன் ஆர்ட்டில் நிறைய பில்டிங்ஸு, மானுமெண்ட்ஸு, பில்லர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்க. ஆர்கிடெக்சர்னு பார்க்கும்போது மார்வலஸ் பில்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. பில்டிங்ஸு கட்டுறதுல, பில்லர்ஸு, கேவ்ஸு, ஸ்டூபாஸ் இதெல்லாம் பண்ணுறதுல அவங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்புறமா ராயல் பில்டிங்ஸ்னு பார்க்கும்போது நிறைய பேலஸஸ்லாம், பியூட்டிஃபுல்லான பில்டிங்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பாடலிபுத்திரால ஒரு பேலஸ் வந்து உட்டாலே பண்ணப்பட்டதாட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அசோகா வந்து அவரோட கேபிட்டலில் நிறைய பியூட்டிஃபுல் பேலஸ்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கிடெக்சரில் ஒரு நியூ ஏராவாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்புறமா பேலஸஸ் வந்து நிறைய எக்ஸ்கவேஷன் நடந்திருக்கு. அது வந்து குமரஹார்னு ஒரு பிளேஸ் பக்கத்தில் நிறைய பேலஸ் வந்து எக்ஸ்கவேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்தூபான்னு பார்க்கும்போது அசோகா கலிங்க வாருக்கு அப்புறமா புத்திசத்துக்கு சேஞ்ச் ஆகிடுவார். அதனால் அவர் வந்து நிறைய ஸ்தூபாலாம் வந்து கட்ட ஆரம்பித்தார். ஸ்தூபானா ஒன்றும் இல்லை, அந்த ரிலிக்ஸ் இருக்கும்ல அந்த பிளேஸ் தான் ஸ்தூபா. அந்த புத்தாவோட ரிலிக்ஸ் இருக்கிறது தான் ஸ்தூபா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இந்தியாலேயும் ஆப்கானிஸ்தானில் கொஞ்சம் பாட்லேயும் வந்து இந்த ஸ்தூபாஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் ஆனது போபால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாஞ்சி ஸ்தூபா வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது. அதுக்கப்புறமா ஃபார்மர் புத்தா, இவர் யாருன்னா கணக்கம்மானா அப்படின்ட்டு ஃபார்மர் புத்தாவை சொல்லுவோம். இவருக்காகவும் ஸ்தூபா என்லார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நிறைய ஆர்கிடெக்சர், பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் வந்து நல்ல ஸ்டாண்டர்டான லெவலில் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. பில்லர்ஸ்னு பார்க்கும்போது அசோகா வந்து நிறைய பில்லர்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காரு. அப்புறமா இதில் வந்து நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்லாம் என்க்ரேவ் பண்ணி புத்திசத்தை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு. பில்லர்ஸ்லாம் வந்து யூனிக்காக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மௌரியன் ஆர்ட்டோட பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாகவும் பில்லர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மற்ற கண்ட்ரிஸ் வந்து குறை சொல்கிற அளவுக்கு இங்கே ஆர்கிடெக்சர்லாம் எதுவுமே இல்லை, நல்லாவே தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பில்லர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சாரநாத் பில்லர், இது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம். 4 லயன் இருக்கும் இதில் பேக் டு பேக். அப்புறமா 4 அனிமல்ஸ் இருக்குது. அப்புறமா இன்வெர்டட் லோட்டஸ் இருக்குது. தர்ம சக்ரா இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அதுக்கப்புறமா இதுதான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு இதாட்டு லோகாவாட்டு இருக்குது அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறமா அசோகா பில்லர்ஸ்லலாம் என்ன அனிமல்ஸ் இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து லௌரியா நந்தகர்க், இதில் எங்கே என்ன இருக்குன்னா சிங்கிள் லைன் இருக்குது. ராம்பூர்வால் சிங்கிள் லைன் இருக்குது. எலஃபண்ட் இருக்கிறது வந்து ஷங்கிஷால். அப்புறமா லௌரியாவில் சிங்கிள் லைனும் இருக்குது, கருடா இருக்குது. அதுக்கப்புறமா கொலுகால சிங்கிள் லைன் இருக்குது. சாஞ்சியில் 4 லைன் இருக்குது. சாரநாத்லேயும் 4 லைன்ஸ் இருக்குது. அப்புறம் கேவ்ஸ்னு பார்க்கும்போது மௌரியன் ஆர்ட்டு அந்த டைமில் கேவ்ஸ் வந்து ஒரு மந்தமான நிலையில் தான் இருந்திருக்கு அப்படின்ட்டு கேவ்ஸ் வந்து சர்ச்சஸ்க்காகவும் மாங்ஸுக்காகவும் அசம்பிளி ஹாலாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அசோகா வந்து புத்திசத்தை பேட்டர்ன் பண்ணியிருக்காரு. அதனால் நிறைய மாங்ஸுக்கு வந்து கேவ்ஸில் வந்து கட்டி கொடுத்துருக்காரு. நாகார்ஜுனா, பராபர் ஹில்ஸு இதெல்லாம் வந்து காயா பக்கத்தில் இருக்கக்கூடிய கேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அஜீவிகா செக்டருக்கு கேவ்ஸ் டொனேட் பண்ணியிருப்பார். அது என்னென்னா லோமாஸ் ரிஷி, சுத்தாமனா கேவ்ஸ். இது கேவ் ஆர்கிடெக்சர் பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதிலெல்லாம் இன்னர் வால்ஸ் வந்து நல்ல பாலிஷாக இருக்குது, பார்க்கறதுக்கு கண்ணாடி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கல்ச்சர்னு பார்க்கும்போது ஸ்கல்ச்சர் வந்து ப்ராக்ரெஸ்ஸாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மோனோலித்திக் பில்லர்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து அனிமல்ஸ், அனிமலோட ஃபிகர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆர்ட் ஆஃப் பாலிஷிங்னு பார்க்கும்போது சாலிடு ஹார்ட் ஸ்டோனே வந்து நல்ல மானுமெண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. அதில் வந்து நல்லா பாலிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா மாடர்ன் பீரியடை விடைக்கும் ஆர்ட் ஆஃப் பாலிஷிங் வந்து இவங்களோட டைம் வந்து நல்லா இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆர்ட் ஆஃப் இன்ஜினியரிங்னு பார்க்கும்போது நல்ல ப்ராக்ரெஸ் தான் இருந்திருக்கு. அசோகாவோட பீரியடில் நல்ல ப்ராக்ரெஸ் தான் இதெல்லாம் இருந்திருக்கு. பில்லர்ஸு, கேவ்ஸ் எல்லாமே வந்து நல்ல இன்ஜினியரிங் ஸ்கில்லோடு தான் பண்ணியிருக்காங்க. பில்லர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, ஆனாலுமே ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு வந்து அந்த ஸ்கில்ஃபுல் இன்ஜினியர்ஸால் கொண்டு போக முடிஞ்சுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா டெரகோட்டா ஆப்ஜெக்ட்னு பார்க்கும்போது மதர் காடஸ் கிளேயில் பண்ணியிருக்கிறது அகிச்சாத்ரா அப்படிங்கிற ஒரு பிளேஸ்லேருந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறமா பாடலிபுத்திரலேருந்து டக்ஸிலா வரைக்கும் நிறைய சைட்ஸ்லலாம் டெரகோட்டா ஆப்ஜெக்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ப்ரிமிட்டிவ் ஐடோல்ஸ் எல்லாமே வந்து டெரகோட்டாவில் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபோர் கார்டன் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா யக்ஷினி இந்த கார்டஸோட ஸ்டாச்சூஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எஜுகேஷன் பார்க்கும்போது எஜுகேஷனில் ரிமார்க்கபிளான ப்ராக்ரெஸ் இருந்திருக்கு. நிறைய பீப்புளுக்கு வந்து லிட்ரஸி கொடுத்துருக்காங்க. அசோகாவோட எடிக்ஸ் எல்லாமே வந்து காமன் பீப்புள் கூட ரீட் பண்ணுறது மாதிரி தான் இருக்குது. குருகுலா மொனாஸ்ட்ரியெல்லாம் நிறைய பிளேஸில் வந்து கட்டியிருக்காங்க. அப்புறமா பீப்புள்ஸ் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சரோட வீட்டில் போய் தான் பாடம் கற்றுக்குற மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் யூனிவர்சிட்டியெல்லாம் கட்டியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு தக்சிலா பனாரஸ் வந்து ஃபேமஸ் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. தக்சிலா யூனிவர்சிட்டின்னு பார்க்கும்போது இது ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டியாக இருந்திருக்கு. வேறு லெவலில் ஸ்டாண்டர்ட் இருந்திருக்கு. அப்புறமா எஜுகேஷனுக்கு வந்து எந்த ஒரு பேரியர் எதுவுமே இல்லை. காஸ்ட் பேரியர் இல்லை. இந்த காஸ்ட் தான் படிக்கணும், இவங்க படிக்கக்கூடாது அப்படிங்கிற பேரியர் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஃபாரின் ட்ராவலர்ஸ் கூட இங்கே வந்து படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. சயின்ஸு, ஆர்ட்டு, ஹேண்டிகிராஃப்ட், ஹியூமனிட்டீஸ் இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த டக்ஸிலா யூனிவர்சிட்டி நிறைய இந்தியன் ரூலர்ஸையும் இன்டலெக்சுவல்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணதாட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பனாரஸ் யூனிவர்சிட்டின்னு பார்க்கும்போது இதுவும் இம்பார்ட்டண்ட்டான யூனிவர்சிட்டி தான். எஜுகேஷனோட டெவலப்மெண்ட்டுக்கு இதோட கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப முக்கியமானது தான். இதில் வந்து பிராமணி கல்ச்சர் தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பிராமணி கல்ச்சரும் கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா லிட்ரரி ஆக்டிவிட்டீஸ்னு பார்க்கும்போது லிட்ரஸி வந்து நல்ல ஒரு உச்ச நிலைமைக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அசோகோட எடி இதில் வந்து ரெண்டு ஸ்கிரிப்டில் இவர் எழுதியிருக்காரு. பிராமி ஸ்கிரிப்ட்லையும் கரோஷ்டி ஸ்கிரிப்ட்லையும் இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்ஸ்கிரிப்ஷன் பார்க்கும்போது பாலி அண்ட் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் இருந்திருக்கு. பாலி தான் காமனான பீப்புள் பேசக்கூடிய லாங்குவேஜாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா புக்ஸ் எல்லாமே வந்து சான்ஸ்கிரிட்டில் தான் எழுதியிருக்காங்க. பாலி வந்து ஸ்டேட் லாங்குவேஜாக இருந்திருக்கு. இது இம்பார்ட்டண்ட்டானது. அப்புறமா அர்த்தசாஸ்திரம் இது எழுதுனது யாருன்னா கௌடில்யா. பத்ரபாக் எழுதுனது கல்பசூத்ரா. இந்த ரெண்டுமே வந்து இவங்களோட மௌரியன் பீரியடில் தான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சான்ஸ்கிரிட்டோட க்ரோத் வந்து நல்லாவே இருந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சோஷியல் அண்டு ரிலீஜியஸ் கண்டிஷன் ஆஃப் த பீப்புளை தான் லிட்ரேச்சர் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. லிட்ரேச்சரில் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பீப்புளோட சோஷியல் கண்டிஷன்லாம் அதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மௌரியன் ரூல்னு பார்க்கும்போது அசோகன் பில்லர் சாரநாத்லேருந்து நம்ம எடுத்திருக்கோமா நம்மளோட எம்பலமாட்டு. அதுக்கப்புறமா டக்ஸிலா பனாரஸில் வந்து மொனாஸ்ட்ரிலாம் கட்டியிருக்காங்க. நிறைய குருகுலம்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அர்த்த சாஸ்திரா இதெல்லாம் நல்லா ஃபேமஸ் ஆனது. கௌடில்யாவோடது, பத்ரபாகுவோட, கல்பசூத்ரா இது, அப்புறமா புத்திஸ்ட் டெக்ஸ்ட்டு, ஜெயின் டெக்ஸ்ட்லாம் நிறைய நேம் கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் கண்டிப்பாக படிச்சிருக்கணும், எக்ஸாமுக்கு வரும். அதுக்கப்புறமா மௌரியஸோட கான்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது அசோகோட இன்ஸ்கிரிப்ஷன் ஃபேமஸ் ஆனது. ரொம்ப ரிலையபிளான சோர்சஸ் ஆட்டு இது இருக்குது அப்படின்ட்டு த்ரூ அவுட் தி இந்தியா வரைக்கும் இது ஸ்கேட்டர் ஆகிருக்கு. லாங்குவேஜ் ப்ராக்ரிட்டில் இருக்குது. ஸ்கிரிப்ட் வந்து பிராமி ஸ்கிரிப்டில் இருக்குது. இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்கிரிப்டிலேருந்து டிரைவ் பண்ணி வந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய எடிக்ஸ்லாம் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. பாலி அண்டு சான்ஸ்கிரிட்டு ஃபேமஸான லாங்குவேஜாக இருந்திருக்கு. பாலி வந்து பீப்புள் பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா லிட்ரேச்சர் எழுதும்போது சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறமா இன்ஸ்கிரிப்ஷன் மூணு கிளாஸஸில் இருக்குது. ராக் எடிக்ஸ், பில்லர் எடிக்ஸ், கேவ் இன்ஸ்கிரிப்ஷன். ராக் எடிக்ஸில் பார்க்கும்போது ரெண்டு குரூப் இருக்குது. 14 ராக் எடிட்ஸ், மைனர் ராக் எடிட்ஸ்னு இருக்குது. அதுக்கப்புறமா மைனர் ராக் எடிட்ஸு 257 BC அந்த டைமில் தான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து கவர்மெண்ட் அண்ட் எத்திக்கல் சிஸ்டம்மை பற்றி சொல்லுது அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்கு. பில்லர் எடிக்ஸு ரெண்டாட்டு டிவைட் ஆகுது. மைனர் பில்லர் எடிக்ஸ் அண்டு பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறமா 4 கேவ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸும் இருக்குது அப்படின்னு. அப்புறமா அர்த்தசாஸ்திரா பற்றி சொல்லியிருக்காங்க. சந்திரகுப்தா மௌரியாவோட பிரைம் மினிஸ்டர்னா இதை பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு இருக்கு. ஆனால் டேட்டு ஆத்தர்ஷிப்பெல்லாம் வந்து இன்னும் கான்ட்ரவர்சியாக தான் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் பற்றி சொல்லியிருக்காங்க இந்த புக்கில். 15 books இருக்குது. 150 chapters இருக்குது. இது வந்து ஃபார்ம் ஆஃப் சூத்ரா அண்டு பாஷியா, இது பாஷியான கமாண்ட் அந்த மாதிரி ஃபார்மில் தான் இது எழுத பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் எப்படி இருந்து, கிரிமினல் லா, சிவில் லா அந்த மாதிரி, டிப்ளமசி அதை பற்றி தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மௌரியன் பீரியடை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு சோர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறமா மெகஸ்தனிஸ் அண்ட் த இண்டிகான்னு பார்க்கும்போது இது 3rd century BC தான். இதுவும் மோஸ்ட் வேல்யூபிள் ஒன்றா இருக்குது. இவர் மெகஸ்தனிஸ் யாருன்னா செலுக்கஸோட அம்பாசிடர், கிரீக் அம்பாசிடர். இவர் வந்து சந்திரகுப்தா மௌரியாவோட கோர்ட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருப்பார். அந்த கேபிட்டல் பாடலிபுத்திரால இவர் வந்து ஸ்டே பண்ணி த்ரூ த கண்ட்ரியே ட்ராவல் பண்ணி அவர் என்னெல்லாம் பார்க்காரோ, என்னெல்லாம் ஃபீல் பண்ணுறாரு, கேட்குறாரு அதை வந்து இண்டிகாவில் வந்து எழுதி வச்சுருப்பாரு. ஆனால் நம்ம ஃப்ராக்மெண்ட்ஸாக தான் இதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா
பாடலிபுத்ரா தான் லாங்கஸ்ட் சிட்டியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எங்கே இருக்குது, ஸ்டேட்ஸ் எல்லாமே எங்கே இருக்குன்னா லேண்ட் ஆஃப் பிரஸ்ஸி அதில் தான் சிட்டுவேட் ஆகியிருக்கு அப்படின்னு இதில் எழுதி வச்சுருக்காரு. அதுக்கப்புறமா இதில் இப்போ இருக்கக்கூடிய இந்தியன் சொசைட்டி போல் அப்பவும் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ராயல் பேலஸ், பேலஸ் கார்டன்ஸு அவங்களெல்லாம் பற்றி அவர் அழகாக எழுதி வச்சுருக்காரு. அப்புறமா கல்ச்சரல் எஃபெக்ட்னு பார்க்கும்போது வெஸ்டர்ன் ஏஷியாவில் க்ரீக் கிங்டம் அந்த டைம் தான் எமர்ஜ் ஆகியிருக்கும். இதனால் க்ரீக்ஸும் இந்தியன்ஸும் வந்து காண்டாக்ட் ஆகி நிறைய கல்ச்சரல் அவுட்லுக்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா கனிஷ்கா, இவர் வந்து குஷான், இவர் குஷான் டைனஸ்டியில் உள்ளவர். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கிரேக்கோ பாக்டீரியன் ஸ்கல்ப்சர்ஸ்லாம் இன்வைட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி லார்டு புத்தா, லார்டு போதிசத்வாவோட இமேஜஸ் ஃபிகர்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் க்ரீக் இந்தியன் ஆர்ட் வந்து மிங்கிளாச்சு. இதுதான் காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்டோட பர்த்தா இருக்குது. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி இதெல்லாம் வந்து டெவலப் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இது கூட ஹெலனிக் சிஸ்டம், அதாவது க்ரீக்கோட சிஸ்டத்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சயின்ஸ், ஆர்ட், ஃபிலாசபி, மேத்தமெட்டிக்ஸ், மெடிசின் இதெல்லாம் கூட டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கல்ச்சரல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மௌரியன் எம்பையர் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் கல்ச்சரல் கான்ட்ரிபியூஷனாக குஷான் டைனஸ்டி பார்க்கலாம். நன்றி.